உங்களை மாமியாருன்னு சொல்றாங்க, அப்ப உங்க வீட்டுக்கார மாமா யாருன்னு தானே சொல்லணும், ஏன் மாமனாருன்னு சொல்றாங்க? மாமா யாருன்னு சொன்னா குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும், அதனாலதான் மாமனார்னு சொல்றாங்க. உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் எந்த விஷயத்துல சண்டை வரும்? எந்த விஷயம் எடுத்தாலும் சண்டைதான் வரும். ஆமா, எதுக்கு உங்க மருமக மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? நான் மட்டும் அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுன்னு வச்சுங்களா, இவனுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்கில போய் எரிச்சிருவானுங்க. உங்க ரெண்டு பேர்ல சண்டையில யார் ஜெயிப்பா? யாரும் ஜெயிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தெளிச்சு கோலம் போட சொல்லுவேன், ஒழுங்கா போடலாம் தொடப்பு கட்டி எடுத்து லைட்டா ரெண்டே ரெண்டு தட்டு தாங்க தட்டுவேன். அதுக்கப்புறம் என் பையனை வந்து ஆபீஸ் கிளம்பி அனுப்ப சொல்லுவேன், அவன் ஒழுங்கா வந்து அவன் அனுப்பலனா அவன் மூஞ்சி மேல லைட்டா ரெண்டே ரெண்டு பஞ்சு தாங்க விடுவேன். அதுக்கப்புறம் நான் சீரியல் பாக்கணும் இல்லையா, நான் உக்காந்துட்டு இருப்பேன், எனக்கு கால் வலிச்சா லைட்டா கால முக்க சொல்லுவாங்க. நைட்டு திருப்பி சாப்பிட போவோம், அப்ப ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான், எனக்கு மட்டும் தனியா சேச்சு வேற எதுவும் நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து தட்டு சாமான் கழுவி வச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் நைட்டு எனக்கு லைட்டா தலை வலிச்சதுன்னா தைலம் தேய்ச்சி விடுங்க, வேற எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு கொடுமைன்னு சொல்றாங்க. உங்க பையனுக்கும் உங்க மருமகளுக்கும் சண்டை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சண்டையை எப்படி பெருசு பண்ணலாம்னு ஐடியா பண்ணுவேன். உங்க மருமக சாப்பாடுல விச வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணீங்க? என்ன கிடைக்க போகுது? நான் இப்படி சண்டை போடுறதுனாலதான் எல்லாமே கிடைக்குது. நான் மட்டும் சண்டை போடலன்னு வச்சுங்களா, அது அருகத ஜூலி அது பக்கத்துல என்னையும் படுக்க வச்சிருவானுங்க. அந்த நாய்க்கு கொஞ்சம் சோறு போடுவானுங்க, எனக்கு அது கூட போட மாட்டாங்க. ஆமா, உங்க பையன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவர் இப்படி கையத்துல போய் செவுத்துலதான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அப்பதான் தலையை இப்படி டமால் 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 முட்டிக்க முடியும். ஆமா, மாமியாருக்கும் சாமியாருக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல, ஊருக்கெல்லாம் பேய் ஓட்டினா அவன் தான் சாமியாரு, வீட்டுல இருக்க மருமகளுக்கு மட்டும் பேய் ஓட்டினா அவதான் மாமியார். பொதுவா மருமகளுங்கெல்லாம் எப்படி இருக்கணும் மாமியார் ஆசைப்படுறீங்க? சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க, மருமகளுங்க மாமியாருக்கு அடங்கி இருக்கணும். மாமியார் எப்ப அடக்கம் எல்லாம் இருக்கும், மாமியார் கிட்ட அன்பா நடக்கணும், அவ இஷ்டத்துக்கு நடக்கூடாது. மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும், ஏதோ திமுரு பிடிச்ச மாதிரி நடக்கூடாது. மாமியாருக்கு அழகா சோறு போடணும்னு நினைக்கணும், மாமியாரை சாவச்சு காக்காய்க்கு சோறு போடணும்னு நினைக்கூடாது. மொத்தத்துல மருமக மருமகளா இருக்கணும். ஓகே, குட் பை. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகிராஜா தேவைங்கிறது.